இப்போ எப்படி ஃபயர் ஆச்சிருக்கோம் உங்களுக்கு? அது கொஞ்சம் ஸ்பார்க் ஆயிருக்கு, அது ஆயிருக்கு. ஐ வில் கம் பேக், ஐ வில் கம் பேக். அது டக்குன்னு அதிகமாக ஸ்பார்க் ஆயிருக்கு அந்த மாதிரி. இதெல்லாம் நடக்கிறது தான். இது வந்து இந்த இந்தளவுக்கு பப்ளிசிட்டி ஆகணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. ஸோ இது இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆனதுக்கு எப்படி எங்களுக்கே இது தெரியல. இது அவனுக்கு ஆனது கூட எங்களுக்கு தெரியல. இது மாதிரி ஸ்ப்ரெட் ஆனது தான் எங்களுக்கு வந்து ரொம்ப பதட்டமாக இருக்குது. எதுவும் இல்லைங்க, ஏன்னா நாங்கள் தான் விருப்பப்பட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு நாங்கள் சாருக்கே கேட்டோம். சாருக்கு கேட்டு தான் நாங்கள் வந்தது, நாங்கள் விருப்பப்பட்டு கேட்டோம். ஏன்னா இந்த வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இந்த வீடியோ நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. என் பேர் கிருஷ்ணா, நான் வந்து 7th படிக்கிறேன். இது வந்து நான் இதுக்கும் 15 வேர்ல்டு கார்டு பண்ணியிருக்கேன். இது வந்து நான் சாகச பண்ணும்போது சகஜமாக வருது தான், எனக்கு ஒன்றும் ஆகலை. இப்போ எப்படி ஃபயர் ஆச்சிருக்கோம் உங்களுக்கு? அது கொஞ்சம் ஸ்பார்க் ஆயிருக்கு, அது ஆயிருக்கு. ஐ வெல்கம் பேக். 15 உபய சாதனை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க. சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு இன்சிடண்ட் நடக்கிற அளவுக்கு பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ 15 முறையே நீங்கள் பண்ணதில் என்ன ஒரு முன்னேற்றம் இருக்கு? இதற்கும் நான் 15 பண்ணும்போது எனக்கு எப்பவுமே சேஃப்டியாக இருப்பேன். இந்த வாட்டி பண்ணும்போது லைட்டாக இல்லை. அந்த கவனக்குறைவுக்கு தான் என்ன காரணம்? அது டக்குன்னு அதிகமாக ஸ்பார்க் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஸ்பார்க் ஆகனே கை ஃபுல்லாக இருக்கு. அது கொஞ்சம் தெரியாம இப்போ இந்த மாதிரி தீக்காயங்கள் ஏற்பட்டால் அதை அணைக்கிறதுக்கான பாதுகாப்பு அம்சங்கள்லாம் இருக்கணும் இல்லையா? இருந்து வச்சிருந்தோம். அது ஸோ இந்த மாதிரி பண்ணுறது சில டைம் இந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த கல் 555 ஓடு அடிச்சிருக்காங்க. அப்போல்லாம் வந்து கல் கை வந்து இதுவாயிருக்கு, இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறது தான். இது வந்து ஒரு இந்தளவுக்கு பப்ளிசிட்டி ஆகணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. ஏன்னா குழந்தை வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க்குனால தான் இதுவாயிருக்கு. ஸோ இது இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆனதுக்கு எப்படி எங்களுக்கே இது தெரியல. இது அவனுக்கு ஆனது கூட எங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆனது தான் எங்களுக்கு வந்து ரொம்ப பதட்டமாக இருக்குது. அவன் நல்லா இருக்கான், ஆரோக்கியமாக இருக்கான். அவன் போல்டாகவே பேசுகிறான், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அவன் நல்லா இருக்காங்க. ஸோ தயவுசெய்து யாரும் எதுவுமே ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா சின்ன பையன், ஸோ அவன் ஃப்யூச்சர் வந்து ஸ்பாயில் ஆகும். ஸோ தயவுசெய்து வந்து யாரும் எதுவும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. லைட்டாக காயம் தாங்க, ஒரு நெருப்பு காயம் பட்டால் எப்படி இருக்குமோ அதுதான். அவன் ஆரோக்கியமாக இருக்கான், நீங்களே பார்க்குறீங்களே பேசுகிறாப்புல. ஸோ அதெல்லாம் ஒன்றும் அதை வந்து ஒன்றும் இல்லைங்க. லைட்டாக தான் உங்களுக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. தேங்க்யூ. சாரிங்க, பிரியா அம்மா நான் சாரிங்க. இல்லைங்க, அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஏன்னா நாங்கள் தான் விருப்பப்பட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு நாங்கள் சாருக்கே கேட்டோம். சாருக்கு கேட்டு தான் நாங்கள் வந்தது, நாங்கள் விருப்பப்பட்டு கேட்டோம். ஏன்னா நிறைய வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோஸ் கூட உங்களுக்கு நான் வந்து நிறைய அனுப்புகிறேன். உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அதில் இது எப்படி இது என்ன இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியல. இது ஆனது கூட பிரச்சனை இல்லை, இந்த இவ்வளோ பப்ளிசிட்டி ஆனது தான் எங்களால் வந்து இது பண்ண முடியல. ஸோ இதை ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், அதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த பர்டிகுலராக இந்த ஸ்டேஜில் பண்ணுறதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா? இல்லைங்க, எனக்கு அது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் விருப்பப்பட்டு விஜய் சார் பிடிக்கும். ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்காக என் பிள்ளை வந்து பண்ணது தாங்க, இது உண்மை அதுதான். ஸோ எனக்காக என் பிள்ளை பண்ணாங்க, அதனால தான் பண்ணது. இல்ல பெண் வச்சிருக்கோம் சார், வச்சிருக்கோம். என்ன பண்ணாங்க சார் அவன் டக்குனு வந்து டர்ன் பண்ணிட்டாப்ல. ஆரோக்கியமா இருக்காங்க. மறுபடியும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்ல இந்த மாதிரி பார்க்க தான் போறீங்க. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.